ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை ரிசல்ட்டோட அப்டேட்ஸ் பார்த்துடலாம். ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் 3 மாவட்டத்திற்கு ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அதை தொடர்ந்து இன்று எந்த மாவட்டத்திற்கு வர இருக்கிறது அப்படிங்கிறத நாம் அப்டேட் பண்ணலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். அரசு சம்பந்தமான வேலை வாய்ப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஆட் ஆகலைன்னா கண்டிப்பாக ஆட் ஆகிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் கொடுத்துருக்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே. வாங்க முழுமையாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க ரேஷன் ரிசல்ட்டோட அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு திருச்சி, நாகப்பட்டினம், கன்னியாகுமரி, இதை தொடர்ந்து இன்று எந்த மாவட்டத்திற்கு வர இருக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு பெரிய குவஷ்சின் மார்க். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு டிஆர்பி ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி நம்ம விசாரித்த போது, 2 மாவட்டத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டுகள் ரெடி நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று தென்காசி, இன்னொன்று அரியலூர். எந்த மாவட்டத்திற்கு நெட்ஒர்க் இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கோ அந்த மாவட்டத்திற்கு இன்று ரிசல்ட்டுகள் வெளியாகும் என தகவல்கள் நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது. ஸோ இதுவரையிலும் இன்னும் நம்மளுக்கு ரிசல்ட் வந்துட்டு அப்டேட் ஆகலை. ஆனால் இதற்கு மேலே வந்துட்டு ஒரு 11 o'clock மேலே போல் வந்துட்டு ரிசல்ட்டுகள் அப்டேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களையும் நம்மளுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இதுதான் அவங்க கொடுத்துருந்த தகவல், அதை தான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். 11 o'clock வரவே இல்லையே அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் போடாதீங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க கொடுத்துருக்க அப்டேட்டை தான் நாம் வந்துட்டு இதில் டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ வந்துட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா நேற்றைய தினம் நம்ம யாரும் எதிர்பார்க்கப்படவில்லை இந்த மாதிரி ரிசல்ட்டுகள் வந்து 3 மாவட்டத்திற்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஆனால் அவங்க குயிக்காக அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக 38 மாவட்டத்திற்கும் ரிசல்ட்டுகள் வர இருக்கிறது. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. எந்தெந்த மாவட்டத்திற்கு வந்துட்டு ரெடி நிலையில் இருக்கிறதோ ஃபைனலிஸ்ட், அந்த மாவட்டத்திற்கு வந்துட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறதாக தகவல்கள் நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது. கண்டிப்பாக 38 மாவட்டத்திற்கும் ரிசல்ட்கள் வர இருக்கிறது. இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணங்களுக்கான பணி நியமன ஆணைகள் இந்த மாத இறுதிக்குள் அனைத்து மாவட்டத்திற்கும் கிடைக்க இருக்கிறது அப்படிங்கிறது தான் தகவலும் கூட. பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. இதில் வந்து பார்த்திங்கன்னா, நேற்றைய தினம் வந்து செலக்ட் ஆன திருச்சி, நாகப்பட்டினம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு 500 மேலே அரவுண்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருக்காங்க. அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வந்து எங்களோட சேனல் சார்பாக மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்லபடியாக நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று வாழ்த்தியறுகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம செலக்டாக இருக்க போகிற கேண்டிடேட்ஸ்க்கு நம்ம ஆல் த பெஸ்ட்டு தான் சொல்ல முடியும். நீங்கள் 100% மெரிட் லிஸ்ட்டில் தான் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் கிளியராக கொடுத்துருக்காங்க. நேரடி நேர்காணலில் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும்தாங்க எடுத்துக்கணும். நெகட்டிவ் கமெண்ட்ஸு தயவுசெய்து இக்னோர் பண்ணிடுங்க. யாரெல்லாம் வந்துட்டு இந்த வேலைக்காக காத்து கொண்டிருந்தீங்களோ, யாரெல்லாம் எஃபர்ட் போட்டு இந்த வேலைக்காக முயற்சி செய்திருந்தீங்களோ, அவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸை வந்துட்டு எடுத்துக்காதீங்க. ஸோ நம்மளோட சேனலோட அப்டேட்டை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.